வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு வேக்கன்சிக்கான ஜிடிஎஸ் சைக்கிள் த்ரீ அப்ளை பண்ணிவிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க இப்போ நீங்கள் ரிசல்ட் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும் போஸ்ட் ஆஃபீஸ் ரிசல்ட் வந்ததும் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வரும் அதாவது ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும் அப்புறம் அவங்க மெயில் அடிக்கும் ஒரு இமெயில் பண்ணுவாங்க மொபைலுக்கு மெசேஜ் வந்ததும் அதுலேருந்து ஒரு ரெண்டு வாரம் கழித்து ஒரு இன்டிமேஷன் லெட்டர் உங்கள் வீட்டுக்கு போஸ்டரில் வரும் அதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க எங்கே வரணும் எப்போ வரணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் அந்த கால் லெட்டரில் இருக்கும் நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போனதுக்கப்புறம் அவங்களே மற்ற டீட்டெயில்ஸ் சொல்லிவிடுவாங்க இன்டிமேஷன் லெட்டர் வந்ததுக்கப்புறம் மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் தான் எடுத்துகிட்டு போகணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறேன் டென்த்து ஷீட் எடுத்துகிட்டு போகணும் அப்புறம் கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும் அப்புறம் ஓபிசி நீங்கள் என்ன கேட்டகிரி ஓபிசி வந்து ஓபிசி இல்லை இடபிள்யூஎஸ்னால் இடபிள்யூஎஸ் இல்லாட்டி எஸ்சிஎஸ்டி இந்த மாதிரி கேட்டகிரி அப்படின்னா அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும் அப்புறம் ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் அதாவது ஆதார் கார்டு பேன் கார்டு டிரைவிங் லைசன்ஸு இதில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போங்க அப்புறம் கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தீங்க அப்படின்னா என்ஓசி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும் அப்புறம் சர்டிஃபிகேட் ஆஃப் டிசபிலிட்டி அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சுடு பீப்புள்ஸ் அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்குரிய சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும் அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு ஆறு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போங்க நாலுலேருந்து ஒரு ஆறு ஃபோட்டோ வரைக்கும் கேட்பாங்க இதை எல்லாமே ஒரு மூணு செட் ஜெராக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு போயிருங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன் இதில் ஏதாவது தவறு நடந்துச்சு அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து கேன்சல் பண்ண சான்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகாமடேஷன் அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் பில்டிங் வந்து அந்த லொக்கேஷனுக்கு யார் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டரோ செலக்ட் ஆகியிருக்காங்களோ அவங்க தான் ரெடி பண்ணி தரணும் அந்த கிராம பஞ்சாயத்துக்குள்ளே மெயினில் அதாவது முக்கியமான ப்ளேஸில் பிஸியாக இருக்கிற இடத்துல வந்து இருக்கணும் அந்த பில்டிங்கு அந்த பில்டிங் சைஸ் வந்து டென் இன்ட்டு டென் அதாவது பத்துக்கு பத்து ரூமாக இருக்கணும் அதாவது ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் பத்துக்கு பத்து ரூமாக இருக்கணும் அதெல்லாம் ப்ராப்பராக இபி கனெக்ஷன் ஃபேன் லைட்டு எல்லாமே இருக்கணும் அப்புறம் பெயிண்டிங் பண்ணியிருக்கணும் அப்புறம் ஏர் வென்டிலேஷன் இருக்கிற மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் சேஃப்டி செக்யூரிட்டி அதாவது ஃபயர் எக்ஸ்டிங் சார் இந்த மாதிரி எதாவது வச்சுருக்கணும் அடுத்து அவங்க ஒரு டிவைஸ் கொடுப்பாங்க அது பேர் வந்து டர்பான் நீங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி எல்லாமே நெட் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் ஏர்டெல் பிஎஸ்என் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நெட்ஒர்க் வந்து இங்கே கிடைக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இந்த பில்டிங் ரெண்ட்டுக்கு எடுக்கிறது அவங்க உங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க இது உங்களோட செலவு தான் அவங்க வந்து அலோவன்ஸாக கொடுப்பாங்க அடுத்து செக்யூரிட்டி அமௌண்ட்டு நோட்டிஃபிகேஷனில் செக்யூரிட்டி அமௌண்ட்டு ஒன் லேக்கு கொடுத்துருக்காங்க இது ஒன் லேக்குங்கிறது ஒன் லேக் கட்ட தேவையில்லை இது வந்து ஒன் லேக் வந்து ஒரு பாண்டு மாதிரி தான் இதுக்கு ஒரு ப்ரீமியம் மட்டும் கட்டினா போதும் அதாவது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரரூவா கட்டுற மாதிரி வரும் பிபிஎம் தவிர ஏபிபிஎம் அப்புறம் சேவா இவங்களாம் ஒரு பத்தாயிரரூவா கட்டினா போதும் இது ஒரு ரீஃபண்டபிள் அமௌண்ட்டு தான் நீங்கள் வேலையை விட்டுட்டு போகும்போது இந்த அமௌண்ட்டு வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அடுத்து ட்ரைனிங் எப்படி இருக்கும் அதாவது ட்ரைனிங் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆர்எம்எஸ் டிவிஷனில் கொடுப்பாங்க இல்லாட்டி ஏதாவது ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் கொடுப்பாங்க அதாவது டாக்குமெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஸ்டாம்ப் எப்படி ஹேண்டில் பண்ணுறது லெட்டர்ஸை எப்படி பிரித்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்புறம் அவங்க கொடுக்குற டிவைஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் என்னென்ன ஒர்க்கோ அதெல்லாம் உங்களுக்கு ட்ரைனிங்காக கொடுப்பாங்க ரிசல்ட் வந்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் நடக்கும் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லேருந்து ட்ரைனிங் முடிஞ்சு ஜாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெண்டிலிருந்து ஒரு மூணு மாதம் ஆகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க் யூ